தென்றல் வந்தது இடும் போது என்ன பண்ணமோ அப்படி அப்படியான காட்டவும் பார்த்துட்டு போங்க. என்னென்னா எல்லாருக்குமே மியூசிக்ன்றது சரியான விருப்பம். இப்போ மியூசிக்ன்றது ஒரு எமோஷன், ஒவ்வொரு பாட்டிலையும் உங்களோட லைஃப்பில் வந்து போகும். லவ் பண்ணுற டைமில், கவலையாக இருக்கிற டைமில், கோபம் வர டைமில், மோட்டிவேஷன் ஆகிற டைமில், அப்படியான எமோஷனிலையும் மியூசிக்ன்ற வந்து போகும். அதை விட பழைய காலத்தில், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பாட்டுகள் நிறைய இருக்குது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன பண்ணமோ அப்படி அப்படியான நிறைய பாட்டுகள் கிடக்குது. எனக்கு அந்த பாட்டெல்லாம் நல்ல விருப்பம். அதெல்லாம் திருப்பி 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 போட்டு கேட்போம். அதை விட இப்போ எல்லாமே அந்த வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொர்க்கமே என்றாலும் அப்படியான பாட்டும் நல்ல விருப்பமாக இருக்குமென்று நினைக்கிறேன். எனக்கு எனக்கே விருப்பம் என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்குமென்றது என்னால் அந்த இமேஜின் பண்ணக்கூடியதாக இருக்குது. கீரை போய் இளையராஜாவை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடக்குது. எங்கேன்னா சுவிட்சர்லாண்டில் ஒரு ப்ரொமோ ஒன்று தருவோம். அந்த ப்ரொமோ நீங்கள் டைப் பண்ணுவீங்க, அந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா 10% ஆஃபர் தருவாங்களாம். இப்போ உங்களோட அம்மா பாட்டி உங்களோட அப்பப்பா அப்படி வயசானவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. October 5 இந்த ப்ரோக்ராம் நடக்க போது நிறைய ஆக்கள் வந்து வேறு லெவலில் செய்யணும்னு சொல்லி நிற்கிறோம். நீங்களும் போய் யூரோப்பில் இருக்கிறீங்களாண்டா டிக்கெட்டை உடனே ஆன்லைனில் போய் வாங்கிட்டு நீங்களும் போய் லைவாக டான்ஸு அப்படியே பழைய ஒரு அந்த பழைய கால நினைவுகள் அந்த பஸ்ஸில் போய் கேட்குற பாட்டு எல்லாம் லைவாக படிச்சு கேட்க போகிறீங்க. பேரன்பு மிக்க இசை ரசிக பெருமக்களே, வருகின்ற October 5 சுவிட்சர்லாண்டில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் ஸ்விட்சர்லாந்து October 5 சன்ட் யாக்கோப்ஸ் ஹாலே பாசலில். இப்ப இந்த ஏர்போர்ட்ல வந்து திருப்பி அனுப்புறாங்களோ தெரியல. 6 நிக்கோடு மட்டும் சொல்லி நிற்கிறான். அப்படி நிக்காட்டி திருப்பி விடமா போயிடலாதான் பிஆர். ஓ அப்படின்னா டிக்கெட்டு மாற்றி எனக்கு தந்துச்சுனா நான் விட்டேன், முட்டி விட்டேன். எனக்கு ஒன்று இந்த இல்லை பாஸ்போர்ட்டும் கொண்டு வந்தேன். ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் நாங்கள் சொல்ல நம்பல இல்லை. இது அப்பான்ட லக்கேஜ், இது அம்மான்ட லக்கேஜ். அப்பா இது ரெண்டும் அப்பா அப்பான்ட இல்லை, அம்மா போகிறா இல்லை. எனக்கு சரி என்ன அப்படி ஒரு ஆப்ஷன் ஓடிடுவேன். லிஸ்டண்டு நினச்சினா இந்த கதவை தண்டை வாட்டை துறக்குமே. எப்படி நாம தான் துறாக்கும் கதவு தண்டை வாட்டுக்கு? அம்மாம்மா நில்லுங்கோ, வரப்படா பொறுக்கோ, ஒரு நாள் வந்த அப்புறம் வரணும். போங்க, கொஞ்சம் பின்ன போங்க. பின்னுக்கு போக வேணும். போயிட்டு
ஆளை இறக்கி விட்டுட்டு ஓட போகிறோம் நாங்கள். எனக்கு பிடிச்ச வேலை இருக்குது உங்களை தான். எங்கே போகிறீங்க நீங்கள்? நாங்கள் கூட ஏர்போர்ட்டில் சனம் போகுது, சனம் உழைச்சி என்ன செய்யறேன்னு தெரியாமல் தெரியுது. ஃப்ளைட் ஏறி போகுது வேலை. ஆனால் இங்கே சாமான் பண்ணுற காசுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பண்ணலாம். ஓ, ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்தேன். இங்கே சாமான் தான் இல்லை கூட. இப்போ ஃப்ளைட் ஆசை இல்லை, நல்ல சூத்து ரெண்டு மணி சேலம் பண்ணால் போகிற இல்லை வா. நப்பண்டு போயிருங்க, புசு கண்டு போயிருங்க, அண்ணன் மணி கொண்டு இருக்கு. அப்போ நீங்கள் உங்களோட எங்கே பாஸ்போர்ட்டு? உங்களோட பாஸ்போர்ட் எங்க? ஆ, போங்க வா. ஏன் போங்க வேணும்? அதெல்லாம் போகணும். அவங்க வேற ஆள பயந்து விடுத. அம்மம்மா இங்க வாங்க. அங்கேயும் அப்படித்தான் தான் வந்தோம் பிரான்ஸில். ஏன் தூக்கி கொண்டு போறீங்க? இஞ்சிட்டாடே இவர் தூக்கி கொண்டு வராருடா. நல்லா கிடக்குன்னா இப்ப மூன்று மாதம் இருந்துட்டீங்க கனடா பேர் சொல்லுங்க. எப்படி நல்ல நாடு? நல்ல நாடு, உழைக்கக்கூடிய வேலைக்கூடிய நம்ம உழைச்சி மிஞ்சுது இல்லையா? எனக்கு இப்போ உழைக்கிற வரைக்கும் மிஞ்சாது, எல்லாம் ஜா மண்பில. அப்போ உழைச்சி மிஞ்சும். அப்போ புதுசாக கனடா வராங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க நீங்க? வாசம் பெற துவங்கி அரைவில் வந்து விடுவோம்டா. செக்கினாங்க அடக்கு. ஓ மேடா, அரைவில் வந்து விடுவோம்டா. உங்காட செக்கி டிபார்ச்சர் மேலேயா மேடா? அப்போ ஏர்போர்ட் வாசம் வருது என்ன? இப்போ ஏர்போர்ட் வாசம் வந்துட்டு எனக்கு மாசியாக உட்காச்சிருலாங்க போன மாதிரி. ஓ, அவிக்க பவியோட இருக்கா நடக்கலாம். ஒட்டு நாளையே சும்மா பெட்டிய படம் நடக்கு நடந்துனேன்டா. நான் கால் கையெல்லாம் முறிஞ்சு போடும் நான் நடந்துனேன்டா. இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றதும் ஒரு ஃபீலிங் தானே. என்ன என்ன சொன்னாலும் அந்த அந்த ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகிறோம். என்ன உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போகிற மாதிரி டெர்மினல் பாயிண்ட். அப்படி இந்த உலகம் இப்படி இருக்கும், அந்த உலகம் போகிற மாதிரி மாறும். அப்படியே 22 மணி நேரத்தில் உங்கள் வந்தால பெரிய சந்தோஷமாப்பா. அம்மா சரிலாங்க போவோம். இங்கே ஹோட்டு மேலே மூண்டுடுப்பா. ஓகே, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் கனடா அந்த போர்டிங் எடுக்கிறது வந்துட்டோம். அப்பாவுக்கு வீல் சேர் தான் போட்டிருக்கு, ஏன்டா காலையில்ன்னு சொல்லி இப்போ ஏர் கனடா அதில் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில இடங்களில் சரியான க்ரௌட் இருக்குது, சில இடங்களில் கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. அப்போ என்ன மாதிரி ஓகே எல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு? எனக்கு தெரியாது, நீங்க தான் பாக்கணும். பார்த்து நம்பரை பார்த்து போறானு என்ன? அதுல வர ஒரு ஆளை பிடிச்சு கதைச்சு வலிக்கிட்டா எல்லாம் சரியா வரும். அப்ப என்ன அம்மா அடுத்தப்ப நீங்க வலிக்கிட போறீங்க? உங்களே நல்ல வேலை போறதும் பாரதும் எல்லாரும் யோசிப்பீங்க என்னடா போய் நம்ம. ஆனா இப்ப போறத விட இங்க நிக்கிறான் எனக்கு லாபம். என்ன நீ என்ன பள்ளிக்கு தாள் வந்து என்ன பள்ளிக்கு பேக் கொடுத்துருக்கிறியோ? பள்ளிக்கு பேக் கூட அப்படியே வந்து நிற்கிறேன். ஏ, நீங்க வந்து நிற்கிறீங்க? நான் ஓ, நாங்கள் கனடா புறத்து வந்துட்டேன். கனடா போறதுக்கு எங்க எந்த நாட்டில் வந்து நிற்கிறீங்க? எந்த நாட்டில் நிற்கிறீங்க இப்ப? இது கொழும்பு. கொழும்பு, சரி. எங்க போறீங்க?
கனடா. உண்மையா சொல்லு படிவா, இது எங்கா, இது இந்த எந்தடா, இது கொழும்பு. அங்க போக போறீங்க? நாங்கள் இங்கே ஒரு ஆளை பயணமா இப்ப வந்த நாங்கள் அவர்களை அனுப்பி போட்டு வீட்டுக்கு போறோம். எங்க அனுப்ப போறீங்க? அப்புறம் ஸ்ரீலங்கா. கொழும்புலே ஸ்ரீலங்கா கிடக்கு. அப்ப கொழும்புல அடிக்கிறீங்க? தான் கனடால நிக்கிறாவாம். என்ன தான் கொழும்புல நிக்கிறாவாம்? இப்ப கனடாக்கு போக போறாவாம். பேப்பரை கொண்டே என்ன செய்யற? லோசாக்கு தெரியுது பாத்தீங்களா? எல்லாம் கடைசியா வந்து உங்களை இறக்கி மற்ற பிளைட்டுக்கு ஏத்தி விடுவோமா? என்னதான் சிவானந்தன் ஒரு மணிக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது என்ன செய்யறது? வாங்க ரெண்டு தருவினமே ஏதோ குடுக்கத்தை வில காட்டவா? ஆள் போகுது சூடா விட்டுறது பொறுக்குவாரு பேச்சு படிக்கிட்டு இருப்பது. ஏதோ சாப்பிடு, சாப்பாடு காணுமில்ல, பிரியாணி சாப்பிட்டு விட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, கோகோ கோலா. யூ பாசஞ்சர்? யெஸ். ஒரே வேட்டி போடா வாடா. யெஸ். வேட்டி கொண்டு வாடா வாடா. மதிய திருப்பி போய் வேண்டும் வாடா. அது கொஞ்சம் இதால நல்ல நல்லொரு பிரியாணி சாப்பிட. ஓகே, பெண்ணே நினைக்கிறோம். ஓ, நீங்க போகலாம்ல. ஓ, சூடா படிச்சு தண்ணி கிடைச்சா கொண்டு காட்ட தண்ணி தருவான், சூடா தருவான், ஜூஸ் தருவான், பிஸ்கட் தருவான். இது இப்ப டெல்லி போற பிளைட்டாக்க நினைக்கி நாம் இதோட போவோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இதுல உறக்கி விட்டுட்டு போக போறோம். ஏன்டா எனக்கு முடிய வேலை இருக்குது. இன்னைக்கு சும்மா நான் வழிபடுத்தப்படுறேன். ரெண்டு பேரே போயிருக்கலாம். அதால வீல் சேர் தானே, அது இல்லாமல் போர்டிங் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. அதில் போய் இருந்து நடந்து அப்படியே ஃப்ளைட் ஏறி போனா சரி.
மற்றபடி ஒன்றும் இல்லை, ஈஸி. அப்போ அங்கே சொல்லுங்கள் அளவு சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. என்ஜாய் பண்ண போகிறோம், அதில் போனால் சரி. திருப்பி திருப்பி ஒரு மணியில் இருந்து இன்னொன்று பட்ட பாடு இருக்கோ கரண்ட் கம்பி மாதிரி திருப்பி 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 பயம் பிள்ளை நான் தான் பயம் அடங்கும் பேருந்து அங்காள இறங்கின அப்புறம் தான் பேருந்து பயம் சிங்களம் தெரியுமா? சிங்களம் தியானோ சிங்களம் தியானோ சிங்களம் டிக்க டிக்க தண்ணுமா? அப்படி ஆள் ஒரு நல்ல ஒரு அப்ப என்ஜாய் பண்ண போறாரு. என்ன தெரிஞ்சு ஆள் என்ஜாய் பண்ண போற சிறுலங்காவே கொஞ்சம் பொறாமையா நினைச்ச உடனே சிறுலங்கா போறாரு பாத்தீங்களா? வாரன் போட்டு நாங்க இதுல நின்றோம்டா, அப்படியே நின்று வந்திப்போம். ஆல்ரெடி 6:30 ஆயிட்டது, இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்படியே அவங்க கூட்டி கொண்டு போவாங்க. ஸோ வீல் சேர்ல போறது சரியான ஈஸி. இதுல இருந்தீங்கன்னா கூட்டி கொண்டு போவாங்க, சரிதானே? போன் பேல ஏதோ போன் அடிங்க. இனி உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன, இனி இயற்கையா சாப்பிட போறீங்க? என்ன கொண்டே விடுற இடத்துல சமலாக்கள் நிப்பினாம அங்க சமலாக்கள் பிடிங்கோ. அவ கொழும்பு போறாக்களா இருப்பினும் இந்த பக்கத்தாலே வந்து நாங்க ஓகே பாய். இனி அடுத்த வரியம் தான் அபிய கொண்டு தந்தீங்க பவிய இங்க ஆனா சரியான ஈஸி என்ன வருத்தம் நாங்க பிள்ளைங்கிறதுக்குள்ள நடந்து போனாங்க. அப்போ மோஷம் போறேன். சரியான ஈஸிங்க, சரியான சுகமான வேலையெல்லாம் கிடைங்க எல்லாமே. நாங்கள் தான் அந்த பயப்படுறது. அப்பர் பயப்பட்ட பயமாண்டா கொஞ்சம் நேரம் பஜ்ஜி செஞ்சு விட்டுட்டேன். என்ன இப்ப என்ன அடுத்த பிளான்? அடுத்த பிளான் வீட்டு போய் நாளைக்கு எக்ஸாமா. இதுதான் இந்த சர்ப்ரைஸ். நம்மளால அழைச்சோம் ஓடிக்கொண்டிருந்த வீடியோ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். உங்களுக்கு கடுப்பே ஆயிருக்க நினைக்கிறோம். ரெண்டு வீடியோ கூட வேற நினைக்கிறேன். ரெண்டு மூன்று ரெண்டு வீடியோ வேற பண்ண நினைக்கிறேன். எப்படி எடுக்கிறவங்களை பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லை என்றாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன இப்படி அம்மாவோட ஃபோன் பண்ணி கொண்டு இந்த கைஃபை ரசிக்கிறாள் நடந்து போகணும். இந்த கைஃபை கிராவில் போகிறது தான் இப்போ எங்களை பெரிய டாஸ்க். எங்க இவ ரெண்டு பேரும் காணே இல்லை இந்த திக்கி திக்க வரையினா $80 million என்ன லாபம் போல லாபம் என்ன காசு நீங்க வச்சுட்டா நான் நோமல லொட்டோ மேக்ஸ் வேண்டையில கேளுங்க. லொட்டோ மேக்ஸ் வேண்டையில வேண்டாம ஏன் விழுகிறேன்? எங்களை மட்டும் விழுது இல்லை விழுதுன்னு சொல்றேன். ஆனா இது வேண்டது கூடாது. இது என்னண்டா இப்ப இந்த முறை ஹை லெவல் 80 million போகுது. இப்ப 80 million விழுமன்று நினைச்சீங்க வேண்டையில ஒரு காலம் அதை விழ போறது இல்லை. ஆனா அந்த 18 million 18 பேரை விழும். அதுல 1 million விழுமன்று நினைச்சு நான் வேண்டையில சும்மா ஒரு ஆக்க சொன்னதுக்காக வேண்டி ஒன்று இடங்க ஒன்று இடங்க ஒன்று இது $6 $6 விழுந்தா 80 million அண்டா 800 லட்சம் என்ன எடுக்கட்டும். நானும் இது வாங்குறதே இல்லை. நான் ரெண்டையும் சும்மா கண்ணதரம் சொன்ன வேண்டு வேண்டாம். அட்வஞ்சன் பேர் மாறினா தெரிய மாட்டாங்களா? ஓ குத்துக்கறது அடிப்பா
இந்த இதுக்குலாம் ஒரு நாள் ராக்க கொண்டு விட்டான் சரியோ வஞ்சு வஞ்சு வா இஞ்சி வாடா போய் ஒரு நாள் இப்படித்தான் இருக்கலாம் ரக்க கொண்டு விட்டான் எதுக்கு உள்ள உள்ள கொண்டது எல்லாம் முட்டாச்சி கொட்டி போட போயிருப்பேன் தாப்பி விடன் பாரு பாரு நடுங்க போறாத மூட்டை ஒண்ணும் தெரியாத மாதிரி வர்றா அவடா அழகா போச்சு. ஓகே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அதோட என்ன மாதிரி வீடியோ பண்ண மாட்டேறேன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி வீடியோ எடுத்த கூட போறீங்க? அம்மா சுட்டா அப்பா அம்மம்மா சுட்டா அப்பா என்ன அந்த டான்ஸ் தான் அடிக்கவும் டான்ஸ் ஆடினா இஞ்சி ஃப்ளைட் நிற்குது இஞ்சி எனக்கு மாசியா கிடந்த பிளைட்ல எங்க போனான் உங்களுக்கு? நான் ஸ்ரீலங்கா திருப்பியும் போக போறேன். எனக்கு என்ன சொல்ல உழைக்க வேணும் திடிய வேணும் இது சும்மா அது வேண்டும் இது வேண்டும் சும்மா பொறுப்பும் அதையும் இதையும் டிசைரா கிடைக்கிற மாதிரி சார் கேட்டேன். காமெடி என்ன சொல்ல அப்போ எங்க கார் விட்டு நான் தேடி பிடிக்க வேணும் அது பெரும் பிரச்சனையா போக போகுது. இப்ப இண்டிகோ இண்டிகோ ஃப்ளைட் இன்ஜின் பாருடா எங்க தேடி நடந்து போகுது நினைக்கிற எங்க கண்டு கண்டுமா எங்க எங்க ரீட் எங்க எங்கடா எங்க இருக்குது எங்கள நீங்க ஏன் கார் சொல்லப்படுறது இல்லை இது வேற யாருக்கா எப்படி காருக்க வச்சு கலக்கிற மூஞ்சியோட வச்சு கலக்கோட என்னது ஆனா இந்த முறை ஊர்லயே எங்களை சொல்லித்தருல இங்கதான் சொல்லி தந்திருக்கேன் வித்தியாசமா